இன்னைக்கு எலி பிடிச்சிட்டு வெளியில போலாம். அது இருக்கட்டும், நீ ராணியை காதலிக்கிறா சொல்றாங்க பசங்க. குப்பு, உனக்கு தெரியாம ஏதாவது செஞ்சிருக்கனா? இதெல்லாம் சொல்லிட்டு செய்யறது இல்ல, அதான் கேட்டேன். செஞ்சா ஆமான்னு சொல்ல போறேன், அதை விட நீதான் வச்சா முக்கியம். எலி பிடிக்கிறது எங்க வேலை. நிலத்தில் எலி பயிரை வெட்டுதுன்னு எங்களை எலி பிடிக்க சொல்லியிருக்காங்க. நானும் குப்பும் ஒன்றா தான் எலி பிடிப்போம். இன்னைக்கு 10-15 எலியாவது பிடிக்கணும், இல்லைன்னா நிலத்துக்காரன் காசு தர மாட்டான். வலை நல்லா மண்ணோட சேர்த்து மிதி, எலி எகிரிட போகுது. இங்கே நல்லா மிதி. எலி எங்கே ஒழிஞ்சிட்டுக்குன்னே தெரில. அவள்தானா ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. மாட்டினியா? உன்னை தான் தேடிட்டு மல்லி முருகா, எதுக்கு வர சொன்ன? உன் கூட பேசணும்னு தான். என்ன பேசணும், எதை பத்தி? உன்னை பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன், நீ பதிலே சொல்ல. பதிலா? நான் என்ன சொல்லணும்? சரின்னு சொல்லு. சரின்னு சொன்னா தாலி கட்டிடுவியா? இதெல்லாம் ஒத்து வராது, பேசுறதுக்கு தான், நடைமுறைக்கு வேலைக்கு ஆகாது. எதுக்கு ஒத்து வராது? எனக்கு உன்னை பிடிக்குது, உங்களோட வாழ ஆசைப்படுறேன், அதுல என்ன தப்பு? தப்பு நீ பண்ணல, நான் பண்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை ஆம்பளை பாக்குறேன், எல்லாம் எனக்கு எனக்கு பேசுவானுங்க, வேலை முடிஞ்சதும் பழட்டி விட்டுருவானுங்க. எல்லா ஆம்பளைகளையும் ஒரே மாதிரி நினைக்காத, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு உண்மையா இருந்தா போதும். இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ அவன் கூட படுத்த இவன் கூட படுத்தன்னு சொல்லி சொல்லி சாவடிப்பீங்க. நீ வாழ்க்கைய தப்பு தப்பா பாக்குற, வேற உலகம் இருக்கு, ஒருவேளை கஞ்சி குடிச்சாது சந்தோஷமா வாழலாம். நாங்கெல்லாம் தப்பு செடி மாதிரி, எந்த இடத்துல முளைப்போன்னு தெரியாது, வரதும் தெரியாது போறதும் தெரியாது. நீ தப்பு செடியாவே இரு, ஆனா என் தோட்டத்தை நல்ல செடியா நட ஆசைப்படுறேன். முருகா, நீ சொல்றது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடக்குமா? நீ உன் தொழில விடு, என்ன நம்பி வா, ராணி மாதிரி காப்பாத்துறேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, ஆனா கல்யாணம் பண்ணிக்கின நாளைக்கு நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டா என் பிள்ளைய வேசி பித்த மவன்னு சொல்வாங்க. நான் தான் இந்த குளத்துல பிறந்துட்டேன், எனக்கு பிறக்க போற பிள்ளையாவது அப்பம் பேர் தெரியாம வளரக்கூடாது. நீ கேட்கும் போதுல சிரிச்சு சிரிச்சு மழுப்பிட்ட, ஆனா மனசுக்குள்ள அழுது. நாளைக்கு இதே இடத்துக்கு வா, உன காட்டு கோயில வச்சு தாலி நான் கட்டுறேன், இது சத்தியம். Thank you.
மல்லிகிட்ட என்ன பேசுனேன்? மல்லியை கல்யாணம் கட்ட போறேன். டேனியனும் லூசா, வேற பொண்ணே கிடைக்கலையா? அவளுக்கு என்ன? அவளை பத்தி ஊருக்கே தெரியும், உனக்கு என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அது எனக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பா. அவதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். முருகா, அவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டாடா. அதை பத்தி இதுக்கு மேல நான் பேச விரும்பல. டே முருகா, டே டே, சொன்னா கேளுடா. நாளைக்கு இதே எடுத்துக்குவா, உன காட்டு கோயில வச்சு தாலி நான் கட்டுறேன். இது சத்தியம். இதுதான் என் தலையெழுத்து.